அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஒடிசாவுடைய ரயில் விபத்து உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் நடந்த விஷயங்கள் வந்து நம்ப முடியாத விஷயமாக என்ன செய்கிறது, இந்த ரயில் விபத்துங்கிறது வந்து ஒரு ரயிலோட இன்னொரு ரயில் மோதுறதுங்கிற வரைக்கும் ஓகே, 15 நிமிஷம் கழித்து இன்னொரு ரயில் வந்து மோதுறதுலாம் வந்துச்சுன்னா அவ்வளோ பொறுப்பற்ற ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அது தனியாக இருக்கட்டும், நான் கடந்து விட்டது. அந்த ரயில் விபத்து நடந்த பிறகு ஒரு அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது என்பதற்கு ஒரு உருக்கமான ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னு கேட்டால், ஒரு கல்கத்தா மேற்கு வங்காத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து ட்ரெயினில் பிரயாணம் பண்ணியிருக்கிறான். அவனும் ஆக்சிடெண்ட்டில் அந்த விபத்தில் மாட்டிக்கிட்டான். தகப்பனார் என்ன செய்கிறாருன்னா ஃபோனில் பேசுகிறார், ஆமாம் அடிபட்டான் அப்பா, அது மாதிரி சொல்லியிருப்பான் பலருக்கு, உசுரோடு தான் இருக்கிறேன், அது சின்ன அடிபட்டுருக்குன்னு சொல்லி அவன் பேசியிருக்கிறான். அதோடு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பையனை காணாம், அப்போ தேடி பையனை தேடி வர்றார், மகனை தேடி தகப்பனார் என்ன செய்கிறாரு, ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. வந்து இங்கே நோயாளிகள்லாம் காயம்பட்டவங்களாம் இருப்பாங்கள்ல, அங்கே போய் தரணும், காயம்பட்ட இதில் காணாம், காயம்பட்டவர்களையும் வச்சுருப்பாங்கல்ல, அந்த எல்லாத்தையும் இப்போ தேடுறாரு. என் முகம் சாவலை என்ற பேசினானே, என்ன காயம் ஏற்பட்டுச்சுங்கிற வரைக்கும் சொல்லிவிட்டான். அப்படின்னா கண்டிப்பாக அவன் சாவலைன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் தேடுகிறார். தேடுனா அங்கே இல்லை. அப்புறம் வந்து என்னென்னு கேட்டால், செத்து போன ஆள்கள்லாம் கொண்டு போய் தனியாக ஒரு டெண்டு மாதிரி அடித்து கொண்டு போய் போட்டு வச்சுக்கிறாங்க, மாற்றுவரி அதை பிணவரைகள், அது செத்து போன ஆள்களை கொண்டு போய் போட்டிருக்காங்க, வேணும் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. அங்கே போனால் செத்து போன ஆள்களே சும்மா போகிற மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே போனால் இவருடைய பையன் மயக்க நிலையில் கிடக்கிறான், உசுரோடு உசுரோடு இருக்கிறவனை போய் அங்கே போய் பார்த்துட்டு சத்தம் போட்டு அங்கேருந்து கூச்சல் போட்டு ஒன்று அதிகாரியெல்லாம் வந்து அவனை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் ஆள் இப்போ பிழைச்சிட்டான்னு வைங்களேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்போ இந்த விபத்துடைய நேரத்தில் இந்த கேடுகட்ட அதிகாரிகள் என்ன மாதிரி நடக்கிறாங்க, நம்ம வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவன் ஒருத்தர் செத்துட்டான்னு முடிவு பண்ணுவதற்கு என்ன முறை இருக்குது, டாக்டர் செக் பண்ணி மருத்துவ சோதனை பண்ணி இவர் மரணித்து விட்டார்னு சொன்ன பிறகு தானே மார்ச்சுவரில் போடணும், அள்ளி கொண்டு போய் போட்டிருக்காங்க. காயம்பட்டவனில் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து மயக்கம் பட்டவனெல்லாம் செத்தில் கொண்டு போய் போட்டு அதனால் செத்தான்னு தெரியலையே, ஒரு தகப்பனார் தேடிட்டு வந்ததுனால அந்த எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் இன்னும் ரெண்டு நாள் ஒரு நாள் தேடி வரலன்னா தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் செத்தே போயிருப்பான். அப்போ உசுரோடு உள்ளவனையெல்லாம் செத்து என்ன மாதிரி நிர்வாகம் பண்ணுறாங்க, இந்த நாட்டில் வந்து கவர்மெண்ட்டு என்ன மாதிரி நடக்கிறது, செத்து போனவனையெல்லாம் என்ன மாதிரி அள்ளிக்கிட்டு போனான்னு பார்த்தோம். இந்த குட்டி யானைன்னு சொல்லுவோம்ல, அந்த குட்டி யானையை கொண்டாந்து போட்டுக்கிட்டு அள்ளி போடுறாங்க, வாழத்தாறு ஏற்றுற மாதிரி பாடியை கொண்டாந்து போடுறாங்க, ஒருத்தன் மேலே ஒருத்தனை போட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ காயம்பட்டவர்களையும் இறந்து போனவர்களையும் கொண்டு போகிறதுக்கு என்ன முறை, இந்த மாதிரி சரக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றுற அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மக்களை பற்றி எந்த ஒரு மரியாதை இல்லை, மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வைக்கிறாங்க, மாடுக்கு நோய் வாய்ப்பட்டால் அதுக்கு தனி ஆம்புலன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் மனிதர்கள் இறந்துருக்காங்களா, ஒன்றவள் அம்புட்டு ஆம்புலன்ஸையும் கொண்டா நிப்பாட்ட உனக்கு என்ன கேடு, அந்த இடத்துல வந்து இந்த குட்டி அணையை தான் கொண்டு வரணுமா, நீங்கள் இப்படி அனுதா தலையை களைச்சி போட்டு இப்படி ஃபோனில் பேசுகிற மாதிரி நடிக்கிறாரு. வழக்கம் போல் நம்ம பேரதமே என்ன செய்கிறாரு, ஃபோனில் அப்படி திரும்ப ஃபோனில் இதுக்குன்னு வந்து ஃபோனில் பேசுகிறாருங்க, பேசுகிறார் பேசும் அப்படி தலையெல்லாம் களைச்சி போட்டுட்டு அப்படியே பேசுகிறாரு, அதை எடுத்து போடுறாங்க. என்ன போ என்ன உருக்கமாக அதை விசாரித்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி இது பார்த்தா எல்லாருக்கும் நடிகர்னு அனைவரும் நடிகர்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை நீ செய்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சியா. அப்போ இந்த நிர்வாகம் என்ன மாதிரி போயிட்டு, உசுரோடு உள்ளவனா இல்லையாங்கிறத கூட பார்க்காம உசுரோடு இருக்கிறவனை கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க மார்ச் வரல. அப்போ இந்த மாதிரி இப்படி தான் செய்வதா? அப்போ உடனடியாக அவங்களாம் கொண்டுட்டு போய் பெரிய பெரிய மருத்துவமனைகளில் சேர்க்கணும். அவ்வளோ வசதிகள் ஒரு அரசாங்கத்தில் இல்லையா? ஒரு அரசாங்கம் நினச்சா வந்து அவ்வளோ பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பலாமா இல்லையா? ஒரு நபருக்கு ஒரு காயம்பட்டவனுக்கு 300 பேர் தானே சொல்கிறீங்க, 300 பேருக்கு 300 ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியுமே. அப்போ இவங்க என்ன அந்த ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணலை, மருத்துவ உதவி செய்யலை, செத்தவனுக்கு இந்த ஒரு மயக்கம் அடைஞ்சவனை கொண்டு செத்தவனில் கொண்டு போட்டாங்க, எத்தனை பேர் போட்டான்னு தெரியலை. அப்போ காயமடைந்த நோயாளிகளை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க? அந்த தற்காலிக மருத்துவமனையை பார்த்தா காரி துப்புறாங்க, இது மருத்துவமனையோட இப்படியா சிகிச்சை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம சாதாரண நோயாளிகள் மருத்துவ முகாம் நடத்துவோமே, அதை விட ஒஸ்தா இருக்குது, அதை விட மோசமாக இருக்கிறது ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவ முகாம்கள். அப்போ மக்களை பற்றி எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காத ஒரு கவர்மெண்ட் நடந்து கொண்டு இருக்குது. அதிகாரி மேலேருந்து கீழே வரைக்கும் அத்தனை பயிர்களும் என்ன செய்கிறான், நம்ம வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு நம்ம எதுக்காக இந்த சம்பளம் வாங்குகிறோம், நம்ம சகோதரன் செத்துருக்கிறானே, நம்முடைய பொறுப்பற்ற செயல்னால செத்துருக்கிறான், தண்ணி அடிச்சிட்டு சாவலையே நம்மளை நம்பி பிரயாணத்தில் வந்தவன் தானே செத்துருக்கிறான், அவனை கண்ணியமான முறையில் அது கூட இல்லாமல் இந்த ஒரு தகப்பங்கார இந்த கதை உருக்கமாக எல்லா ஊடகங்களும் எழுதுகிறாங்க. எதை
இவன் தேடி வந்து நல்ல ஃபோனுங்கன்னு பேசாமல் இருந்துட்டான்னு வைங்க, அவரும் இந்த செத்து போன கணக்கில் விட்டுருப்பார். அந்த ஆக்சிடென்ட் ஆனவன ஃபோனை கையில் வச்சுருந்துருக்கிறான், அப்போ கொஞ்சம் உணர்வோடு இருந்திருக்கிறான், அதுக்கப்புறம் மூர்ச்சி ஆகிட்டான். அப்போ பேசின வச்சுட்டு என் மகன் சாகலை என்கிட்ட பேசினான், பெரிய காயம் ஏற்படலை, கண்டிப்பாக அவன் செத்துட்டுப்பான்னு முடிச்சுட்டாங்க, செத்தாச்சு போய் பாரியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் போய் தேடி பார்த்தா செத்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறான். எங்கள் செத்து போன ஆளுகளுடைய அந்த இடத்துல தான் கொண்டு போய் போட்டு வச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் போட்டாங்கன்னு தெரியல. அப்போ ரொம்ப நாடு எந்த அளவுக்கு கேவலமான அசிங்கமான ஒரு ஆட்சி, உலகமே ஒத்து நோக்குதுங்கிறாரு பிரதமர். இதை ஒத்து தான் நோக்கும், காரி துப்புறதுக்கு உற்று நோக்கும். உலகமே என்ன செய்யும், இந்தியாவை பார்த்து உற்று நோக்கு தான். என்னத்தை உற்று நோக்குவது, உசுரோட உடனெல்லாம் பணத்தில் சேர்க்கறது தான் உற்று நோக்குறாங்க. அப்போ ஒரு நாடு நாசக்கடை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது ஒரு தகவலுக்காக நம்ம பதிவு செஞ்சு கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.